கேரள மாநிலம் கொச்சியில் பொது இடத்தில் மொபைலில் ஆபாச வீடியோ பார்த்ததாக இளைஞர் மீது 2016 வழக்கு பதியப்பட்டது. இதை எதிர்த்து கேரள ஹைகோர்ட்டில் இளைஞர் வழக்கு தொடர்ந்தார். நீதிபதி உன்னிகிருஷ்ணன் விசாரித்தார். ஒருவர் தன் மொபைல் போனில் தனிப்பட்ட முறையில் ஆபாச வீடியோ பார்ப்பதை குற்றமாக கருத முடியாது என்று தீர்ப்பளித்தார். மொபைலில் ஆபாச படம் பார்ப்பது அவரது தனிப்பட்ட விருப்பம். அந்த சுதந்திரத்தில் தலையிட முடியாது. இளைஞர் மீதான வழக்குகளை ரத்து செய்ய நீதிபதி உத்தரவிட்டார். ஆபாச படங்களை மற்றவர்களுக்கு பகிர்வதும் பொது இடங்களில் தன் மொபைல் போனில் மற்றவர்களுக்கு காட்டுவதும் குற்றம். இணையதளத்தில் ஆபாச படங்கள் கொட்டி கிடக்கின்றன. மொபைல் பயன்படுத்தும் குழந்தைகள் கூட அவற்றை பார்க்கும் வாய்ப்பு அதிகம் உள்ளது. மொபைல் போனில் நல்ல விஷயங்களை மட்டுமே பார்க்க கற்றுத்தர வேண்டும். வீட்டு வேலைகளை முடிப்பதற்காக குழந்தைகளிடம் மொபைல் போன்களை கொடுத்து சமாளிப்பதை பெற்றோர் தவிர்க்க வேண்டும். வெளியே சென்று விளையாட அவர்களை ஊக்குவிக்க வேண்டும். ஆன்லைனில் உணவு ஆர்டர் செய்து தருவதை தவிர்த்து அம்மா கையால் தயாரிக்கப்படும் உணவை குழந்தைகளுக்கு கொடுக்க வேண்டும். தாயின் கை பக்குவத்தின் ருசிக்கு ஆசைப்பட்டு குழந்தைகள் வீட்டிற்கு வந்து சாப்பிடுவதை விரும்ப செய்ய வேண்டும். நல்ல குடிமகன்களாக குழந்தைகளை வளர்க்க வேண்டும் என்று நீதிபதி பி.வி. உன்னிகிருஷ்ணன் தமது உத்தரவில் கூறினாா்.